அன்பார்ந்தவர்களே, திருவழிபாட்டில் புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்றோம். திருவருகை காலம் மற்ற காலங்களையோட வித்தியாசமான ஒரு காலம். சாதாரணமாக பீடங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்படுவதில்லை, உன்னதங்களிலே கீதம் பாடப்படுவதில்லை இந்த 4 வாரங்களும். ஆனால் நமது பங்குக்கு இன்று சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் 3 முக்கியமான காரியங்கள். 3 ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்த பங்கு அருட்பணி பேரவையினர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறக்கூடிய நாளாகவும், புதிய அருட்பணி பேரவையினர் பணியேற்பு நாளாகவும், சிசிலியம்மாள் ஆலய பாடகர்களின் பாதுகாவலி அவர்களுடைய விழா 22 தேதியாக இருந்தாலும் இன்று நாம் அதையும் இணைத்து கொண்டாடுவதால் பீடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. உன்னதங்களிலே கீதமும் நாம் பாடி சிறப்பாக இதை கொண்டாடுகின்றோம். எனவே வழிபாட்டு முறைகள் வித்தியாசமாக இருந்தாலும் நம்முடைய பங்கிற்கு இது ஒரு திருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பேரவையின் தலைமை பொறுப்பினை ஏற்று பங்கு திரு அவையில் நலிந்தோர் நலனில் கரிசனை கொண்டு நற்பணி ஆற்றிடவும், வேற்றுமைகளை வேறறுத்து அன்பு சமூகம் சமைத்திடவும் தகுந்த உடல் வள நலனை மேய்ப்பு பணி பேரவையின் தலைவர் பெற்றிட வேண்டும் என்ற இறை வேண்டலுடன் அன்பின் சுடரை ஏற்ற பங்கு அர்ப்பணியாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகள் அரும்பணிகள் பல ஆற்றி பங்கினை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி அமைதி பூங்காவாக திகழ செய்த முந்தைய அருட்பணி பேரவையினருக்கு நன்றி தெரிவிக்கின்ற இப்பொன்னாளில் புதிய அருட்பணி பேரவையோடு இணைந்து பங்கு வளர்ச்சிக்கு வேண்டிய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டுமென்று ஒற்றுமையின் சுடரை ஒளிர செய்ய முன்னாள் அருட்பணி பேரவையின் பொருளர் திருமதி ராஜபுஷ்பம் அவர்களை அனைவர் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றேன். தங்களை இறையாட்சி பணிக்கு அர்ப்பணித்து பிறரையும் அர்ப்பணிக்க தோண்டும் பணியை எளிமையோடும் இனிமையோடும் ஆற்றி வரும் அருட் சகோதரிகள், இறையாட்சி பணியை தொடர்ந்து துணிவுடன் ஆற்றிட இறையருள் வேண்டி அர்ப்பணித்தின் சுடரை ஏற்ற அருட்சகோதரி மைக்கேல் பிரேமா அவர்களை அனைவர் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றேன். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்பது யாமறிந்த உண்மை. வழிபாடு வளம் பெற இசை இன்றியமையாதது. நம் ஆலய வழிபாடும் வாழ்வும் சிறக்க துணை புரியும் நம் மறைமாவட்ட பேராலய பாடகர்களை இசை மீட்டனர்கள் அனைவரின் சார்பாக பாடகர் குழு தலைவர் திரு செல்வஸ்டர் ராஜ் அவர்களை இனிமையின் சுடரை ஏற்ற அனைவர் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றேன். தனது இரத்தத்தையே தனது குஞ்சுகளுக்கு உணவாக அளிக்கின்ற ஃபெலிக்கான் பறவையை போன்று பங்கு தளத்தின் வளர்ச்சிக்காக தலைவருடன் இணைந்து துணைத்தலைவர் அவர்கள் அர்ப்பண உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என இறைவனை வேண்டி தியாகத்தின் சுடரை ஏற்ற பங்கு அர்ப்பணி பேரவையின் துணைத் தலைவர் திரு ராஜா ராபர்ட் சிங் அவர்களை அனைவர் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றேன். பங்கு தளத்தில் அனைத்து வளர்ச்சி பணிகளையும் ஊக்குவித்து ஒருமுகப்படுத்தி உறவு சமூகத்தை உருவாக்கிட தேவையான ஆற்றலை பெற்றிட வேண்டும் என்ற வேண்டுதலோடு உறவின் சுடரை ஏற்றிட பங்கு அருட்பணி பேரவையின் செயலர் திருமதி ரேச்சல் அவர்களையும் துணை செயலர் திரு ராஜேஷ் அவர்களையும் அனைவர் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றேன். பங்கு தளத்தின் பொருளாதார வளர்ச்சியில் பிரமாணிக்கத்துடன் திகழ்ந்து உண்மைக்கு சான்று பகர்பவராய்
பொருளர் செயல்பட துணையாளராகிய தூய ஆவியின் துணை வேண்டி நேர்மையின் சுடரை ஏற்ற பங்கு அருட்பணியின் பேரவை அருட்பணி பேரவையின் பொருளர் திரு போபின் அவர்களை அனைவர் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை கால முதல் ஞாயிறை கொண்டாடும் இம்மகிழ்ச்சிக்குரிய நன்னாளில் விழிப்பாயிருங்கள் எனும் சிந்தனையை வாழ்வாக்க அன்புடன் அழைக்கின்றோம். திருவருகை காலம் நமது கடமைகளில் பொறுப்பு உணர்வை வளர்க்க நம்மை தூண்டுகின்ற காலமாகும். திருவருகை காலத்தில் நாம் எந்த முறையில் இறைவன் வருகைக்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. ஆண்டவரின் இறுதி வருகைக்கு நாம் எவ்வாறு காத்திருப்போமோ அத்தகைய விழிப்புணர்வுடன் நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் பல்வேறு விதமான பணி பொறுப்புகளை தந்திருக்கிறார். இவற்றை உணர்ந்து பொறுப்போடு பணி செய்ய வேண்டியது நமது மேலான கடமையாய் உள்ளது. திருவருகை காலத்தின் முதல் வாரமாகிய இன்று நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும். அவரை நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இறைவனின் கட்டளைகளுக்கு பொருள் உணர்ந்து வாழ்க்கையை வடிவமைத்திடுவோம். மகிழ்ச்சி மிகு மனநிலையோடு இயேசுவை ஒவ்வொரு நாளும் சக மனிதரில் கண்டுகொள்வோம். நமது பாதையினை சீர்படுத்தி இயேசுவின் பிறப்பிற்கு நம்மை தயாரிப்போம் என்னும் உணர்வலையினை உள்வாங்கி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருளவுமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலியா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புகழும் ஒன்றாய் பெருக
பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இப்போது திருவருகை கால மெழுகு ஏற்றப்படும். இதற்கு ஒரு வரலாறு உண்டு. 16ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியிலே லூத்தரன் கிறிஸ்தவர்கள் இந்த பழக்கத்தை துவக்கினார்கள். அதிலிருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். இதிலிருந்து மற்ற நாடுகளுக்கும் இது பரவியது.
இன்று நாம் நான்கு முக்கியமாக நான்கு திரைகளை கொண்டாடுகின்றோம். முதலாவது இறைவாக்கினர் திரை. இறைவாக்கினர் திரை என்பது நம்பிக்கையை தரக்கூடியது. இறைவாக்கினர்கள் மெசியா வருவார், உங்கள் துன்பங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்று நம்பிக்கையின் செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எனவே முதலாவது வாரத்தில் நம்பிக்கையின் திரியை ஏற்றுகின்றோம். இந்த மெழுகு திரி என்பது இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவது, கிறிஸ்துவே உலகின் ஒளியாக வந்தவர் என்பதையும் குறித்து காட்டுவது. எனவே இந்த இறைவாக்கினருடைய மெழுகு திரியை ஏற்றும் போது நாமும் நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ வேண்டும். என்னதான் துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும், அது ஸ்கைலாபாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, தொற்று நோயாக இருந்தாலும் சரி, பேரிடர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று அழைக்கின்றது. இரண்டாவது திரி அடுத்த வாரம் பெத்லேகம் திரி, அது சமாதானத்தின் திரி என்று அறியப்படும். மூன்றாவது வாரம் நம்முடைய திருவுடைகளே ரோஸ் கலருக்கு மாறும். அன்று பீடங்களும் அலங்கரிக்கப்படலாம், அன்று மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடப்படும். நான்காவது சம்மனசுக்களுடைய வானதூதர்களுடைய மெழுகு திரி, அது அன்பை குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். இறுதியிலே கிறிஸ்து பிறப்பில் கிறிஸ்துவினுடைய கிறிஸ்து மெழுகு திரியாக ஏற்றப்படும். எனவே இன்று முதலாவது இறைவாக்கினருடைய திரி நம்பிக்கையை நம்மிலே நாட்டட்டும் என்று வேண்டி நாம் ஏற்றுவோம். முதல் வாசக முன்னுரை எசையா 63 அதிகாரம் 14 முதல் 17 வரை மற்றும் 64 அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்னும் செய்தி எடுத்துரைக்கப்படுகின்றது. பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின்பு எழுதப்பட்ட இப்பகுதி நம்பிக்கையின் மேன்மையினை அழுத்தமாய் பதிவு செய்கின்றது. இஸ்ரேலர் இறைவனோடு உள்ள உடன்படிக்கையில் நெறி தவறியதால் வாழ்வினை இழந்தனர். நம்பிக்கை பலம் பொருந்திய ஒரு பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு உதவி செய்யும். ஏனெனில் நீரே எங்கள் தந்தை, ஆபிரகாம் எங்களை அறியார், இஸ்ரேல் எங்களை ஏற்றுக்கொள்ளார். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை, பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உம் பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வதேன், உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியதேன். உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடு நடுங்குமே. விறகின் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவது போலும், தண்ணீரை நெருப்பு கொதிக்க செய்வது போலும் அவற்றின் நிலைமை இருக்கும். இவற்றால் உம் பெயர் உம் பகைவருக்கு தெரிய வரும். வேற்றினத்தார் உம் திருமுன் நடுங்குவர். நாங்கள் எதிர்பாராத அச்சம் தரும் செயல்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி வந்தீர். மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை
நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போர்க்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோர்க்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்களெல்லாம் அழுக்கடந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீ செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம்முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீ செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. சிங்கரை தேவா
இறைவாசகத்திற்கு செவிமடுப்போம். கொரிந்து நகரில் உள்ள கடவுள் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திரு தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும், நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் குறித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று செல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே 13 மார்க் நற்செய்தி 13 33 முதல் 37 வரையுள்ள இறைவசனங்கள். மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையானவர்களே, வழிபாட்டிலே ஒரு ஆண்டை நிறைவு செய்து புதிய ஒரு ஆண்டிலே நாம் நுழைகின்றோம். இன்று நமக்கு தரக்கூடிய செய்தி, நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது. காத்திருப்பது என்பது நம் அன்றாட வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ஒன்று. வெளியூர் பயணம் செல்ல வேண்டுமென்றால் பஸ்ஸுக்காக காத்திருக்கின்றோம். பஸ்ஸிலே ஏறிவிட்டோம் என்றால் உட்காருவதற்கு இடம் கிடைக்குமா என்று காத்திருக்கின்றோம். அதைப்போல வேலைக்காக காத்திருக்கின்றோம். பதிவு செய்துவிட்டு என்றாவது அழைக்கப்படுவோமா என்று காத்திருக்கின்றோம். நேர்காணலுக்கு அழைக்கப்படுகின்றோம், காத்திருக்கின்றோம். அதனுடைய பலனை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றோம். மருத்துவரிடம் செல்லுகின்றோம், அவர் வருவார் என காத்திருக்கின்றோம். இப்படி வாழ்க்கையிலே காத்திருப்பு என்பது அன்றாடம் நிகழக்கூடிய ஒன்று. இந்த திருவருகை காலமும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய காலம். திருவருகை காலம் என்று சொன்ன உடனே நாமெல்லோரும் சாதாரணமாக மர விழாவை பற்றி, பஜனையை பற்றி, இன்னும் இதை போன்ற குடில் கட்டுவது, இவைகளை பற்றி அதிகமாக சிந்திப்பதுண்டு. இவைகளெல்லாம் வேண்டியதுதான், ஆனால் இவைகள் அல்ல இந்த காத்திருப்பிலே முக்கிய இடம் பெற வேண்டியது. ஆண்டவர் இயேசு 2000 மேலான ஆண்டுகளுக்கு முன்னால் வருவதற்காக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எப்படி காத்திருந்தார்களோ அந்த முறையிலே காத்திருப்பது. அங்கே மரவிழா இல்லை, குடில் இல்லை, பஜனை இல்லை. அவர்கள் மெசியாவினுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அதை போன்ற ஒரு காத்திருப்பு தான் நம்முடையதாக இருக்க வேண்டும். எனவேதான் இந்த காலத்திலே மூன்று காரியங்களை நாம் சொல்லுவதுண்டு. 3 W என்று சொல்லுவோம். வெயிட்டிங், காத்திருப்பது. காத்திருந்தால் மட்டும் போதாது, நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதை 2W வாட்சிங் என்று சொல்லுகின்றோம். வெயிட்டிங், வாட்சிங். 3 வெல்கமிங், வந்தவரை வரவேற்க வேண்டும். அவர் தம்மவருடையே வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வேதனையான வார்த்தைகள் நம்மை பற்றியும் சொல்ல வண்ணாத வண்ணம் நாம் காத்திருந்தால் போதாது, விழித்திருந்தால் மட்டும் போதாது, வருகின்றவரை வரவேற்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இங்கு எதற்காக காத்திருக்கின்றோம், யாருக்காக காத்திருக்கின்றோம், எப்படி காத்திருக்கின்றோம் என்பது முக்கியமானது. ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக விமான நிலையத்திலே நாம் சென்று வரவேண்டிய ஒரு நண்பருக்காக காத்திருக்கலாம். வந்தாரா, இறங்கினாரா, தன்னுடைய பெட்டி படுக்கைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றாரா என்றெல்லாம் நாம்
மிக கவனமாக பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்காக மெசியாவின் வருகைக்காக காத்திருக்கும் போது அவர் நம்மை எல்லா அடிமை தலையிலிருந்து விடுவிப்பார் என்பதற்காக, நமக்கு நல்வாழ்வை தருவார் என்பதற்காக இந்த எண்ணத்தோடும் இயக்கத்தோடும் அவருக்காக காத்திருப்பது. இன்னும் இந்த காத்திருப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால், விழிப்பாயிருங்கள், ஜெபித்திருங்கள், விழிப்பாயிருந்து ஜெபித்திருந்து ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்பது. இந்த 4 வாரங்களும் நாம் எந்த கடையிலே பட்டாசு வாங்கலாம், எப்படிப்பட்ட ட்ரெஸ் வாங்கலாம் என்பதை பற்றி மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்றால், நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கான ஆயத்தம் தகுந்ததாக இருக்காது. சுருக்க சொன்னால், இது கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கான ஆயத்தமே இல்லை, ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிப்பது. கிறிஸ்துவனுடைய 3 வருகைகளை பற்றி நாம் சொல்லலாம். முதலாவது அவருடைய வரலாற்று வருகை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெத்லகேமிலே குழந்தையாக பிறந்து இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்டு வந்த முதல் வருகை. அந்த முதல் வருகையை நாம் எல்லோரும் ஆண்டாண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2வதாக உலகத்தின் இறுதியிலே நடுத்தீர்க்கக்கூடியவராக, நீதியுள்ள நடுவராக அவர் வருவது 2வது வருகை. இந்த வருகையைத்தான் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் நாம் இந்த வருகைக்காக காத்திருக்கின்றோம். 3வதாக அன்றாடம் நம்மிலே வரக்கூடிய வருகை. அருட்சாதனங்களின் வழியாக, நம்முடைய ஜபத்தின் வழியாக